கைஸ் இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி எபிசோட் 15ல சந்திரனும் சிவானியும் பேசிக்கிறாங்க. சிவானி கலை கிட்ட பேசின விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. எனக்கு அவரு வீட்டு விட்டு போகணும்னு விருப்பமே இல்ல, ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. இப்பவும் நான் சொல்லலன்னா எங்க வாழ்க்கை ஃபுல்லா அவர்கிட்ட போய் நடிக்கணுமான்னு எனக்கு பயம் வந்துருச்சு. அதனால அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் டைவர்ஸ் வேணும்னு கலை கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. எனக்கு தெரியும் கலை இளவரசி நந்தினிய எவ்வளவு விரும்பி இருக்காங்கன்னு. திடீர்னு நந்தினி அப்படியே ரெண்டு பேரும் சோகமா பேசிக்கிறாங்க. காலையில விடியுது, ஆனா கலை எதுவுமே நடக்காத மாதிரி நந்தினி ஏதோ கோவத்துல பேசிருப்பா, இப்போ மாறி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவளுக்காக ஒரு ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். சிவானிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஸ்வீட்ட கொடுக்கறதுக்காக வந்துடுறான். சிவானிக்கு அழகா சிரிச்சுட்டே கொடுக்கறான். ஆனா சிவானி அதை வாங்கிக்காம டக்குன்னு டைவர்ஸ் பேப்பரை கொடுத்துடுறா. அப்படியே அவனால தாங்கிக்கவே முடியல, கையில இருக்க அந்த பிளேட் கீழே விழுந்துருது. மெதுவா அழுதுட்டே அந்த லெட்டரை பிரிச்சு பாக்குறான். அதை பிரிச்சு பார்த்துட்டு கோவத்துல கிழிச்சு போட்டுட்டு எனக்கு டைவர்ஸ் எல்லாம் வேணாம், ரிஜெக்ஷன் லெட்டரை கொடுத்துரு, பேசாம நான் சந்தோஷமா போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். கலை ரொம்ப கெட்டவன், அவன் கூட வாழ எனக்கு பிடிக்கல, எங்க ரெண்டு பேருக்குமே செட் ஆகாது அப்படின்னு ஒரு காரணம் இருந்தா மட்டும்தான் டைவர்ஸ் லெட்டர் கொடுப்பாங்க. பட் இந்த ரிஜெக்ஷன் லெட்டர் எதுக்குன்னா கலை ரொம்ப கெட்டவன், அவன் ஒழுக்கம் இல்லாதவன் அப்படின்னுங்கிற காரணத்துக்காக, எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னு காரணத்துக்காக இருந்தா மட்டும்தான் ரிஜெக்ஷன் லெட்டரை கொடுப்பாங்க. ஆனா கலை இப்படி ரிஜெக்ஷன் லெட்டர் கேட்கவும் சிவானியால தாங்கிக்க முடியல. இல்ல அந்த லெட்டர்ல நான் கொடுக்க மாட்டேன், ரிஜெக்ஷன் லெட்டர் கொடுத்தா உங்க நிலைமை இன்னும் மோசமாயிடும், உங்களை பத்தி இந்த ஊரே தப்பா பேசும் அப்படின்னு ஃபீல் பண்றா. உடனே கலைக்கு கோவம் வந்துருது. என்னை பத்தி கவலை இருக்க மாதிரி நடிக்கிறது நிறுத்து, இவ்வளவு நாளுதான் நீ என்ன இப்படி நடிச்சு நடிச்சு ஏமாத்துவேன், நான் இவ்வளவு தண்டனையா இருந்தாலும் நான் அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு லெட்டரை கொடு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சிவானி சொல்றா. இதை விட எனக்கு கஷ்டம் என்ன இருக்கு, என்னால தாங்கிக்க முடியும் கஷ்டத்தையே நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கலை ரொம்பவே வருத்தப்படுறான். உனக்கு என்ன பிடிக்கலன்னு இப்பவும் என்னால நம்ப முடியல, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன், எனக்காக ரிஜெக்ஷன் லெட்டரை எடுத்துட்டு வா, ஆனா நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே சோகமா போறான் கலை. அடுத்த சீன்ல கலையை பார்த்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடலாம் அப்படின்னு சந்திரன் பேசுறதுக்கு போறான். எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல, ஆனா நந்தினி உங்களை உண்மையாவே நேசிக்கிறாங்க, ஆனா அதை இப்ப என்னால சொல்ல முடியாது, முன்னாடி இருக்க நந்தினி வேற இப்ப இருக்க எனக்கு தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும், அது நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, அண்ணா விரும்புறாங்கன்னு தெரிஞ்சும் நீ என்னோட வாழ்க்கையில குறுக்க வந்த, அப்பிலிருந்து நந்தினி கவலையிலே நின்றுட்டு இருக்க. கலைக்கு ரொம்பவே கோவமா இருக்கு. சந்திரன் முகத்தையே பார்க்க பிடிக்காம என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு கோவமா அழுதுட்டே போயிடுறான். அடுத்த சீன்ல பாவம் கலை அழுதுகிட்டே வீட்டை விட்டு போகிறதுக்கு ரெடி ஆகுறான். அவன் வீட்டுக்கு போனதும் அப்பா வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டாங்க, ரொம்ப நேரமா வெளியவே வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இப்போ அப்பாவோட சர்வன்ட் வராங்க. என்ன மன்னிச்சிடுங்க கலை, இது அப்பாவோட உத்தரவுன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. நீங்க வீட்டுக்குள்ள வர முடியாது, அரசிய நீங்க ஒழுங்காவே பாத்துக்கல, மோ குடும்பத்தோட பண்புகளையும் நீங்க ஒழுங்கா கடைபிடிக்கவே இல்ல, இளவரசி உங்களை வேணாம்னு சொன்னதுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும், உங்க மேல ஒரு பெரிய தப்பு இருக்கும், நீங்க மோசமா நடந்திருப்பீங்க, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வீட்டுக்குள்ள இடம் கிடையாது, ஒழுக்கம் இல்லாதவங்க
துறவரம் தான் போகணும். அப்படி மீறி இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னா உங்களோட முடிய நீங்க கட் பண்ணிக்கணும். அப்படி நீங்க கட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வரலாம், இது அப்பாவோட உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபீல் பண்ணிட்டே சொல்றாங்க. கலை ரொம்பவே பாவம், வேற வழி இல்லாம வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்னு காரணத்துக்காக அவரோட முடிய அவனே வெட்டுறதுக்காக போறான். சர்வன்ட் வந்து எவ்வளவோ தடுத்து பாக்குறான், ஆனா கலை கேட்கவே மாட்டான். இப்போ இந்த டைம் கேப்டன் தங்கச்சி இத பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து கலை கையை பிடிச்சு தடுக்கிறா. என் கூட வாங்கண்ணா, அவங்க ரெண்டு பேரையும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு கோவமா பேசுறா. கலை பாவம், எல்லாமே ஏன் தப்புதான், நான் எல்லாரையும் நம்புனேன்ல, இந்த தண்டனை எனக்கு தேவைதான் அப்படின்னு சோகமா போறான். கலையோட சர்வன்ட்ட கூப்பிட்டு, அண்ணா மேல எந்த தப்புமே இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கலை அண்ணா ரொம்பவே பாவம், அவங்கள பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றா. இவளுக்கு கலை மேல ரொம்பவே பாசம் இருக்கு. சந்திரனை விட கலையைதான் ரொம்பவே பிடிக்கும் இந்த கேப்டன் தங்கச்சிக்கு. கலையை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா தங்கச்சி. அடுத்த சீன்ல சிவானியும் சந்திரனும் பேசிட்டே இருக்காங்க. என்ன கொடுமை இது, நான் தானே வேணாம்னு சொன்னேன், அதுக்கு போய் அப்பா கலைக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு பேசுறா. சந்திரனும் அண்ணனுக்காக அப்பா கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். இந்த டைம் சந்திரன் அப்பா பார்க்க போறான். இப்போ அப்பா அங்க யார் கூடயோ ரகசியமா பேசிட்டு இருக்காரு. சந்திரன் வெளியில நிக்கிறது தெரிஞ்சதும் அவன பின்கேட்டு வழியா போக சொல்லிடுறாரு அப்பா. இப்போ சந்திரன் வந்து பேசுறான், ஏன் அப்பா இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க, கலையண்ணா மேல எந்த தப்புமே இருக்காதுன்னு உங்களுக்குமே தெரியும், அப்படி இருக்கப்ப இந்த ஊருக்காக உங்க பையனையே கஷ்டப்படுத்துறீங்களா, ஏன் இப்படி அரக்கத்தனமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு கோபப்படுறான். ஹோ, இப்பதான் நான் அரக்கத்தனமா நடந்துக்கிறேன்னு உனக்கு புரியுதா, அப்ப நீ எப்படி நடந்துக்கிறேன்னு உனக்கு தெரியலையா, உங்க அண்ணன் உன்னை எவ்வளவு நம்பலாம், ஆனா நீ அவனுக்கு துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு அப்பா கோபப்படுறாரு. இரண்டாம் இளவரசி உன் அண்ணனோட காதலின்னு தெரிஞ்சும் அவங்கள மயக்க நினைச்சியே, அது ஓ தப்புதான், இப்படி இருக்க நீ என்ன சொல்ல ரைட்ஸ் இல்ல அப்படின்னு கோபப்படுறாரு அப்பா. இந்த வாழை பாத்தியா, இது உன்னோட அம்மாவோடது, ஒவ்வொரு முறையும் நான் போருக்கு போறப்போ இதை எடுத்துட்டு தான் போவேன், உன் அம்மா மேல எனக்கு அதிக பாசம் இருக்கு, அதிக காதல் இருக்கு, அதுக்காக ஒருபோதும் என்னோட கடமையை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், என் நாட்டு மக்களை நான் தான் காப்பாத்தணும், உன்ன மாதிரி இதயம் பலவீனமா இருக்கவங்களால வாழ்க்கையில எப்பவுமே முன்னேறவே முடியாது, சாதிக்கவே முடியாது அப்படின்னு கோவமா பேசுறாரு அப்பா. இதை கேட்டுட்டு சந்திரனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அவன் இப்ப சிவானிய உண்மையாவே விரும்ப ஆரம்பிச்சிட்டான். அதனால அப்பா கிட்ட கோவமா பேசுறான், நான் இனிமே உங்க கூட சேர்ந்து வேலை செய்யவே மாட்டேன், உங்க பிளான்ல எனக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல, இனிமே உங்களுக்கு நான் வேலை செய்ய மாட்டேன், உங்க மகனா நான் என்னோட கடமையை செய்ய முடியாததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க அப்பான்னு சொல்லிட்டு சோகமா போயிடுறான். அப்பாக்கு ரொம்ப கோவம் வருது, சந்திரா நான் சொல்றதை கேளு அப்படின்னு கோவமா கத்துறாரு. ஆனா அப்பா பேச்சையை மீறி எதையுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேகமா போயிடுறான் சந்திரன். அடுத்த சீன்ல பேரரசி சோகமா இருக்காங்க. ஏன்னா சந்திரன் தான் சிவானி டிவர்ஸ் பண்ணுவா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ கலைய டிவர்ஸ் பண்ணிடவும் அவங்களுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு, அது நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல தொடர்ந்து பாக்கலாம். உங்க உடம்பு ரொம்பவே மோசமா இருக்கு, இதெல்லாம் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நீங்க இந்த மருந்தை குடிங்கன்னு சொல்லிட்டு எப்போதுமே கொடுக்கற மருந்த அந்த சர்வன்ட் கொடுக்கறான். இனி என்னென்னலாம் நடக்க போதோ தெரியல. அடுத்து நம்ம நந்திதா ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. இவங்க ரெண்டு பேரு தான் லாயர்ஸ், இவங்க ரெண்டு பேருமே கூப்பிட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து எப்படியாவது சிவானியையும் சந்திரனையும் பிரிக்கணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பணம் கொடுத்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டே இருக்கா. இளவரசி நந்திதா, இப்போதைக்கு கலைய நீங்க மேரேஜ் பண்ணிக்க ட்ரை பண்ணாதீங்க, இந்த டைம் நீங்க என்ன பண்ணாலும் பேரரசிக்கு சந்தேகம் வந்துரும், அது ஒழுக்கக்கேடா அவங்க நினைப்பாங்க, உங்களுக்கு தண்டனை கிடைக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, அதனால உங்க உணர்ச்சியை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு அபிஷியல்ஸ் நந்திதா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. உடனே நந்திதாக்கு சோகமாயிடுது, யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கா. அடுத்த நாளே அந்த ரெண்டு லாயர்ஸையுமே பேரரசி கிட்ட கூட்டிட்டு போறான் நந்திதா. நந்தினி மேல என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்றா. ஒவ்வொரு முறையும் நந்தினியும் சந்திராவும் விதிகளை மீறிதான் நடந்துட்டே இருக்காங்க. இப்ப கூட எந்த தப்புமே பண்ணாத கலையை டைவர்ஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு நீங்க தண்டனை கொடுத்தேதான் ஆகணும் அப்படின்னு சிவானி மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்கா, குற்றச்சாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா நந்திதா. இந்த டைம் அங்க சிவானி வந்துடுறா, தப்பு எல்லாம் ஏன் மேலதான், எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா சந்திரனுக்கும் கலைக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமுமே இல்ல, ஏன் விருப்பப்படிதான் நான் கலையை டிவர்ஸ் பண்ணேன், அவர் மேல எந்த தப்புமே இல்ல, என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க, சந்திரனுக்கு கொடுத்துடாதீங்க, அவர் மேல எந்த தப்புமே இல்லன்னு சொல்லிட்டு சந்திரனுக்காக வாதாடுறா. அடுத்த சீன்ல நம்ம தம்பியும் பனிப்பெண்ணும் பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. தம்பி நிறைய பாக்ஸ தூக்கிட்டு வரவும், நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, கூட நான் கொஞ்சம் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பனிப்பெண் அந்த பாதி பாக்ஸ கொஞ்சம் வாங்கிக்கிறா. அப்புறம் மேதுவா, அன்னைக்கு நீ வால் வீச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ என்ன அழகா இருக்கேன்னு சொன்னியே, ஏன் இப்படி சொன்ன, திடீர்னு சொன்னியே நான் அழகாவா இருக்கேன் அப்படின்னு சொல்றா பனிப்பெண். உடனே தம்பி
பயப்படுறான். ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க, அன்னைக்கு தான் தெரியாம சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இளவரசி கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றான். உடனே பணிப்பெண், இல்ல இல்ல இல்ல, நான் அழகா இருக்கேனா, எனக்கு அப்படி ஒன்னும் தெரியலையே, நீ திடீர்னு அவ்வளவு தைரியமா சொல்லவோ எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே, ஓ அதுவா, ஆமா ஆமா, அன்னைக்கு நீங்க என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சீங்க. அண்ணி ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, நம்ம எல்லா விஷயத்தையுமே பாராட்ட தெரிஞ்சுக்கணுமா, எக்ஸாம்பிளுக்கு சாப்பாடு நல்லா இருந்தா சாப்பாடு நல்லா சமைச்சிருக்கு அப்படின்னு பாராட்டணுமா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பாராட்டினா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம்னு அண்ணிதான் எனக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு தம்பி குழந்தை மாட்டி பேசிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு அவளுக்கும் வெக்கமாயிடுச்சு. ஓ, நம்ம நிஜமாலுமே அழகா இருக்கோமோ, இவருக்கு நம்மள பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறா. வெக்கப்பட்டுட்டே இருக்கா. இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. சரி ஓகே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு போதும், கூட நானே தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு எல்லா பாக்ஸையுமே பனிப்பெண்ணி வாங்கிப்பா. இப்போ தம்பியும் சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் போனதும் அவனோட பேரை சொல்லி சொல்லி பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டே இருப்பா. ஐயோ, இவர் பேரு எனக்கு வாயிலே நுழைய மாட்டேங்குதே அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு இருப்பா. இவங்களுக்கும் காதல் வர ஆரம்பிச்சிடுச்சு போல. இந்த டைம் கரெக்டா தம்பி வந்துடுறான். அவளோட பேரை சொல்லி கூப்பிட்டு, ஹாய் லவ் யூ, ஹாய் உன் பேரு நான் சொல்லிட்டேன் பத்தியான்னு சொல்லிட்டு கையிலே கியூட்டா ஹார்ட் ஷேப்ப வச்சுட்டு போவான். அந்த ஹார்ட் சிம்பிள் கூட இவளுக்கு வர மாட்டேங்குது, இங்க பாருங்களேன் எப்படி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கா. அவன் அழகா ஹார்ட் ஷேப் வச்சு காமிச்சிட்டு பாய்னு சொல்லிட்டு போறான். ஐயோ போச்சு, மானம் போச்சு, என்ன பாத்துட்டாருன்னு சொல்லிட்டு இவ இங்க வைக்கப்பட்டு இருக்கா. இப்படியே பனிப்பெண்குள்ளயும் தம்பிக்குள்ளயும் கொஞ்சம் கொஞ்சமா லவ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த சீன்ல அபிஷியல்ஸும் சிவானி இருக்க இடத்துக்கு வந்திருக்காங்க. சந்திரனும் சிவானியும் சட்டத்தை அவமதிக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு ஒழுக்கத்தையும் நல்ல பண்பையும் கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரரசி இவங்கள இங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. சிவானி அவங்க படிப்புல கவனம் செலுத்தாம காதல்ல மட்டும் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் இப்படி உங்க ரெண்டு பேரையும் மாத்துறதுக்காக என்ன சூப்பர்வைசரா இங்க நியமிச்சிருக்காங்க. இனிமே நான் சொல்றதான் நீங்க எல்லாருமே கேட்கணும், இனிமே நான் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு இந்த அபிஷியல்ஸ் சொல்றாங்க. இது கேட்டுட்டு சிவானிக்கு செம்ம கடுப்பாகுது. அடுத்த சீன்ல சந்திரனும் சிவானியும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த அரக்கி நம்மள டார்ச்சர் பண்ணதான் வந்திருக்கான்னு தோணுது, என்ன பழி வாங்கதான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிவானி கோபப்படுறா. ஏன் அப்படின்னு சந்திரன் கேக்குறான். அன்னைக்கு ஒரு நாள் ஹெரோம் எக்ஸாம்ல அவளோட அண்ணனை நான் தான் ஃபெயில் ஆக்குனேன், அவ சரியான ஃப்ராடு தெரியுமா, அது பழி வாங்குறதுக்காக தான் இங்க இப்போ நம்மள பழி வாங்குறதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன்ல இருக்கா. இப்போ சந்திரன் அவள் அழகா தூக்கிட்டு, பாப்பா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது, நான் கொஞ்சம் உங்க கோபத்தை தணிக்கவா அப்படின்னு ரொமான்டிக்கா பேசுறான். அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இத அந்த அரக்கி அபிஷியல்ஸும் பாத்துடுறா அப்படின்னு சொல்றா. அவ கத்துற சவுண்டு அவங்களுக்கு சுத்தமாவே கேக்கல, அவங்க அவ்வளவு ஆர்வமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் வேகமா கத்திக்கிட்டே இருக்கா. அப்பயும் அவங்க காதல விழவே இல்ல, ரொம்ப ஆர்வமா இன்ட்ரெஸ்டா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ கொடுத்து வச்ச வாழ்க்கடாது. இப்ப திரும்ப கத்துறா, அதுக்கப்புறம் தான் அவங்க காதலே விழுது. ஐயோ வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அபிஷியல் சுவா பாத்துட்டே இருக்காங்க. இந்த பட்ட பகல்ல உங்க வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா, யாராவது பார்த்தா என்ன ஆகுறது, உங்க மனசுல இந்த பெரிய அரசர் அரசின்னு நினைப்பா அப்படின்னு இந்த அபிஷியல் சுவ கத்துறா. உடனே சிவானி, அட என்னப்பா நீங்க, இப்படி அழகான புருஷன் பக்கத்துல இருக்கப்போ யாருக்குதான் சும்மா இருக்க முடியும், என் உணர்ச்சியை நல்லா கட்டுப்படுத்தவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிஷியல் சுவ கிண்டல் பண்ணி பேசுறா. சந்திரனை பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே வைக்கப்படுறான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒழுக்கத்தை தான் கத்து தரணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கூட்டிட்டு போய் கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த சிவானி அழிச்சாட்டியத்தை தாங்கவே முடியல. ஒரு பேப்பர்ல மணல் கழுகுன்னு சொல்லி எழுதிட்டு அவ பின்னாடியே ஒட்டி வச்சிடறா. அது தெரியாம அவ பாட்டுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறா. அபிஷியல் சு அந்த பக்கம் திரும்பினதும் இவங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறது அவளை கிண்டல் பண்றதுன்னே இருக்கிறாங்க. இப்போ சந்திரன் பாவம் பாவம்னு சொல்லிட்டு அந்த அபிஷியல் சு பின்னாடி ஒட்டி இருப்பா தெரியுமா, அந்த பேப்பரை லைட்டா உருவ பாக்குறான். இப்போ கரெக்டா அபிஷியல் சு கிட்ட மாட்டிக்கிறான். என்ன பேப்பர் இது, என்னது இதுன்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. அதை வாங்கி பாக்குற போது இல்ல மணல் கழுகுன்னு எழுதிருக்கு. என்னதான் கிண்டல் பண்றீங்களா, என்னதான் எழுதி வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அது பேய் மாதிரி கத்துது. மணல் கழுகுன்னு என்னன்னு தெரியுமா, மணல் கழுகு ரொம்ப அழகா இருக்கும், அந்த நாட்டை காக்குற சக்தி படைச்சது மணல் கழுகுக்கு தான், அது பாக்குறதுக்கு ஒரு பெரிய பேரரசி மாதிரி இருக்கும் தெரியுமா, நெருப்பு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மணல் கழுக பத்தி கதை கதையா விட்டுட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு இந்த அபிஷியல்ஸும், ஓ அப்படியா, அந்த பேர் தான் எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. சிவானி சரியான வாழ்ல நிரூபிக்கிறா. இவ பண்ற சேட்டை எல்லாம் பாத்துட்டு சந்திரனுக்கு சிரிப்பு வருது, கீழே குனிஞ்சிட்டு சிரிச்சுட்டே இருக்கான். அப்புறம் அடுத்த சீன்ல இளவரசிக்கு எப்படி பணிவிடை எல்லாம் செய்யணும், எப்படி டீ போட்டு தரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா இந்த அபிஷியல்ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் கிளாஸ் எடுத்துட்டே இருக்கா. இப்போ
சந்திரனை மை அரைக்க வச்சிடறாங்க. சந்திரன் மெதுவா மை அரைச்சிட்டு இருக்கான். அப்போ என்ன மெதுவா அரைச்சிட்டு இருக்க, ஒழுங்கார இங்க பாரு, இங்கெல்லாம் இல்ல பாரு, இங்கெல்லாம் இல்ல பாரு, ஒழுங்கத்தை ஒழுங்கத்தேன்னு சந்திரனை மிரட்டிட்டு இருக்கா இவ. இத பார்த்து சிவானுக்கு எப்படி இருக்கும், கடுப்பாயி உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சந்திரனோட கைய புடிச்சிட்டு, வா இந்த அழகான பூ போன்ற கை, எவ்வளவு மென்மையான கைய இப்படி வலிக்க வச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு சந்திரனோட கை எடுத்து புடிச்சிட்டு, அச்சோ சந்திரன் மாமா உங்க கை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, பூ மாதிரி இருக்கு, மெத்த மாதிரி இருக்கு, உங்க முகம் அப்படியே பழபழன்னு அழகா இருக்கு, உங்க கண்ணும் எவ்வளவு கும்முன்னு இருக்கு, உங்க கண்ணு பாருங்க எல்லாத்தையும் மயக்கிற சக்தி படைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சந்திரன் அப்படியே வருணிக்கிறா. இதை கேட்டுட்டு பின்னாடி இருக்க அபிஷியல் சோக்கு வயிற்றுச்சல் ஆகுது, செம்மையா கடுப்பாகுறா, இதுங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா. இதோட எபிசோட் 15 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 16 பார்க்கலாம். நான் சொல்றப்போ உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா வரலையான்னு எனக்கு தெரியல, ஆனா வீடியோ பாக்குறப்ப இன்னமும் எனக்கு சிரிப்பு வந்துட்டுதான் இருக்கு. அந்த சிவானி சரியான வாழ் தெரியுமா, அப்படி செட்டப் பண்ணா முடிஞ்சா இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓவர் ரியாக்ட் பண்றேன், கையால் குறைச்சிக்கோ, கரைச்சிக்கோ. பாய்.